விஞ்ஞான ரீதியா நாம எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறது நம்மளோட இயற்கை தான். மழையில ஒரு கப் காஃபி வித் பஜ்ஜின்னு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊட்டி கொடைக்கானல்ல ட்ரிப் போறதுக்கும் தான் நமக்கு இயற்கை தேவைப்படுது. அதுலயும் நாலு பேர் பார்க்கும்போது இயற்கையின் காதலர்கள் மாதிரி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டோம், மரம் நட்டு போட்டோ போஸ்ட் பண்றதும், மழையில டான்ஸ் ஆடி திரைப்பட கதாநாயகியாவே வாழ்ற சில பேரையும் கூட நாம பார்த்திருப்போம். ஆனா இந்த உலகத்து மேல நமக்கு இருக்கிற உண்மையான காதலோட விளைவுகள் என்ன தெரியுமா? அண்டார்டிகா பனிமல உருகிற அளவுக்கு பூமியை வெப்பமாக்கி கடல் நீரை அசுத்தமாக்கி நம்மளோட காதலை நிரூபிச்சு 1975 தேசிய அறிவியல் அகாடமி சரக்கு கப்பல்கள் மற்றும் பயண கப்பல்கள் போன்ற கடல் சார்ந்த ஆதாரங்கள் 14 பில்லியன் பவுண்ட் குப்பைகளை கடல்ல கொட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 1 மில்லியனுக்கும் அதிகமான கடல் உயிரினங்கள், 100,000 பாலூட்டிகள் மாசுபாட்டால் கொல்லப்படுகின்றன. பிளாஸ்டிக் மாசுபாட்டின் 8 மில்லியன் துண்டுகள் தினமும் நம்ம கடலுக்குள்ள போகுதான். நாம யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பிளாஸ்டிக் கழிவுகள்ல 9% மட்டும்தான் மறுசுழற்சி பண்றாங்க, 12% பிளாஸ்டிக்களை எரிக்கிறாங்க. அப்போ மீதி 79% பிளாஸ்டிக்கள் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? பூமியில புதைக்கவும் கடல்ல கலக்கவும் படுது. இவ்வளவு விஷயம் நாம பண்ணாலும் நம்மோட இயற்கைக்கு மனிதர்கள் மேல பாசம் அதிகம்னு தான் சொல்லணும். அதனாலதான் எந்த தப்பும் செய்யாத பல உயிரினங்கள் காலப்போக்குல அடியோட காணாமல் போனாலும் நாம மட்டும் சேஃப்டியா இருக்கும். ஒருத்தனை கட்டி வச்சு அடிச்சுட்டே இருந்தா அவன் எவ்வளவுதான் சாதுவா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பொங்கி எழுந்துடுவான். அதே மாதிரி பல முறை நம்மோட இயற்கை பொங்கி எழுந்து இயற்கை சீற்றத்தாலையும் பேண்டமிக் அதாவது பெருந்தொற்று நோய் பரவல் மூலமாகவும் நமக்கு புரிய வச்சிருக்கு. நாம கழிவுகளா கொட்டின குப்பை கூட பூமிக்கு பெரும் பாரமா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? மத்திய ஆர்க்டிக் பகுதியிலிருந்து வடக்கு அட்லாண்டிக் பகுதி வரை ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் April 24, 2018 நேச்சர் கம்யூனிகேஷன் ஒரு சயின்ஸ் மேகசின்ல வெளியாச்சு. அதுல அவங்க ஒரு துண்டு பனிக்கட்டியில 12,000 மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. நாம இன்னும் கால் வைக்காத இடங்கள்ல கூட இப்போ நாம உருவாக்குன பிளாஸ்டிக் ஆக்கிரமிச்சிருக்கு. த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச்னு அழைக்கப்படுற குப்பைகளால உருவான தீவுகள்ல இருந்து காட்டு தீ காற்று மாசு வர நாம உருவாக்குறோம். எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இயற்கை நியதி. ஆனா நாம பூமி கிட்ட இருந்து வளங்களையும் வாழ்க்கையையும் எடுத்துக்கிட்டு வெறும் சக்கைய அதாவது குப்பைய தான் திருப்பி கொடுக்கும். இயற்கைக்கு நாம கடன் பட்டிருக்கோம். ஆனா நாம வாங்கின கடன் யாரோ முகம் தெரியாதவங்க பணத்தை பேங்க்ல இருந்து லோனா வாங்குற மாதிரி இல்லை. நம்மளோட எதிர்காலத்துக்காக நம்ம அம்மா சேர்த்து வச்சிருந்த காசுல இருந்து கடன் வாங்கியிருக்கோம். நமக்காக, நம்மளோட வருங்கால சந்ததியினருக்காக, நம்மளோட இயற்கை சேர்த்து வச்சிருக்கிற வளங்களை அழிச்சு அதை திரும்ப தராம நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பிறந்த நாளுக்கு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாக்லேட் கொடுத்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நாம வாழ்ற பூமிக்கும் ஒரு தினம் இருக்கு, அதுதான் புவி தினம். இந்த தினமானது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான ஆதரவை நிரூபிக்க April 22 உலகம் முழுக்க கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வு. இந்த வருஷம் நாம 50வது புவி தினத்தை கொண்டாடுறோம். வெறும் செடி வச்சு ஸ்டேட்டஸ் மட்டும் போடாம பொறுப்புணர்வோட இயற்கையை பாதுகாப்போம், வளர்ப்போம். ஏன்னா நாம கடன்பட்டிருக்கோம்.